வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் ரிவ்யூ, அதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் த்ரிஷுக் அப்படிங்கிற ஒரு மாலிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாலிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஸ்வால் கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தோட தயாரிப்பு இந்த மாலிகள். கிட்டத்தட்ட லான்ச் பண்ணி ஒரு 2 to 3 months ஆச்சு மாலிகள் மார்க்கெட்டில், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இந்த மாலிகள் பார்த்திங்கன்னா எந்த பயிருக்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து சுகர் கேன், அதாவது கரும்பு பயிருக்கான களைக்கொல்லி அப்படிங்கிறாங்க. இட்ஸ் அ போஸ்டமர்தம் ஹெர்பிசைட் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த போஸ்டம் ஹெர்பிசைடு இந்த த்ரிஷுக்கு வந்து என்ன காம்பினேஷனில் இருக்குது, ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம், எந்த ஸ்டேஜில் பயன்படுத்தணும், எந்த மாதிரி டைமில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி டாப் டு பாட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் யூடியூப் சைவோட வீடியோ பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூடியூப் சைக்கே வந்திருக்கீங்க அப்படின்னா, கீழே கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ரொம்ப ஒவ்வொரு செகண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்படின்னு நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு சிவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார், யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம்லேருந்து பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, கரும்புக்கான போசம ஹெர்பிசைடான இந்த த்ரிஷுக் அப்படிங்கிற மாலிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த த்ரிஷுக் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இல்லாத என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 காம்பினேஷன் சேர்ந்தது. இது வரைக்கும் மார்க்கெட்டில் கூடிய மாலிகள் அப்படிங்கிறது 2 காம்பினேஷன் சேர்ந்த கலைக்கொலியாக தான் இருக்குது. இதுதான் அப்படிங்கிறது 3 காம்பினேஷன் ஆஃப் ஹெர்பிசைடு கலந்த கலைக்கொல்லி அப்படின்னு சொல்லலாம். அது 3 காம்பினேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரும்புக்கான மெட்ரி ப்ளஸ் 240 நார்மலாக போகக்கூடிய மாலிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல மெட்ரிபியூஷன் இருக்குது, சேம் பார்த்திங்க அப்படின்னா 240 சோடியம் சால்ட் இருக்குது, ப்ளஸ் ஃபைரோசல்ஃபியூரான் ஈத்தல் அப்படிங்கக்கூடிய 3 கலைக்கொலிகள் இதில் கலந்துருக்கு அப்படிங்கிறது. பைரோசல்ஃபியூரான் ஈத்தல் அப்படிங்கிறது மெயினாக மோனோகாட் கலைக்கொல்லியில் நல்லா கேட்கக்கூடிய கலைக்கொல்லி. 240 அப்படிங்கிறது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், 240 சோடியம் சால்ட்டுங்கிறது மோனோகாட்டை கேட்கும். இதில் கோரை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால இந்த பைரோசல்ஃபியூரான் ஈத்தலும் ப்ளஸ் வந்து இந்த மோனோகாட் 240 சேர்ந்ததுனால உங்களுக்கு மோனோகாட்னு சொல்லக்கூடிய உருவத்தில் புல்லு ப்ளஸ் வந்து நீங்கள் இது செஜத்துன்னு சொல்லக்கூடிய கிழங்கு வகைப்பெருகள்னு சொல்லக்கூடிய இந்த வட்டக்கிழங்கு, வட்டக்கோரை, நுனிக்கோரை, மஞ்சக்கோரை, இந்த கோரைகளையும் சேர்த்து கண்டோ பண்ணக்கூடிய பவர் கிடைக்கும். மெட்ரிபியூஷன் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகாட்னு சொல்லக்கூடிய இருபத்திலே தாவர பொருட்கள் எல்லாத்தையுமே ஆளக்கூடிய என்ன வகையான கொள்கை இருந்தாலுமே இதை கண்ட்ரோல் பண்ணும். இந்த 3 சேர்ந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா, த்ரிஷுக் வந்து 3 காம்பினேஷன் சேர்ந்தனால தான் த்ரிஷுக் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. 3 அதாவது சூளம் சொல்லுவோம் இல்லையா, த்ரிஷூலம், 3 இது இருக்கும் இல்லையா, அதனால் இது பேர் த்ரிஷுக் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்வால் அப்படிங்கிற நிறுவனத்தோட தயாரிப்பு, யூபியில் அப்படிங்கிற நிறுவனத்தோட சிஸ்டம் கணிச்சு இருந்தால் ஸ்வால் அப்படின்னு நான் நிறைய வீடியோ சொல்லிக்கோங்க. நான் இந்த த்ரிஷுக்கு பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ போஸ்ட் எம்பரக ஹெர்பிசைட்னு சொல்கிறோம். ஒரு பயிர் வச்சு 5 நாளைக்கு மேலே இல்லை, களைகள் பெரிய ஸ்டேஜில் வரும்போது யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த போஸ்ட் எம்பரக ஹெர்பிசைட்னு சொல்கிறோம். இந்த ஏக்கருக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கராவுக்கு 1.2 kg சொல்கிறாங்க, அதாவது 1200 gram அப்படிங்கிறது ஒரு ஏக்கராக்கான கரும்புக்கான இந்த களைக்கொலிக்கான பரிந்துரைக்கப்பட்ட அளவு அப்படிங்கிறது. பொதுவாக களைக்கொல்லி உபயோகப்படுத்தும் போது ஒரு 5 விஷயத்தை பயன்படுத்தணும், அதை பற்றி நிறைய வீடியோ சொல்லிக்கும். இருந்தாலும் இந்த வீடியோ சொல்கிறேன், அடிக்கும்போது கால் பதிரி ஈரம் இருக்கணும், பேட்டரி ஸ்பேரில் கை ஸ்பேரில் யூஸ் பண்ணணும், 160 to 200 தண்ணி உபயோகப்படுத்தணும், களைக்கொலிகளை டேரெக்டாக வந்து இப்போ டேங்கில் கூட்டி கலக்கக்கூடாது, தனியாக கலக்கிக்கிட்டு தான் தண்ணி மூண்டு ஊற்றி யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி ஸ்பேர் கை ஸ்பேரில் அடிச்சுட்டா பெட்ரு. இன்னொன்று கரெக்டான டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப சொதுன்னு இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் மேலீரம் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப தெளிவான ரிசல்ட் அப்படிங்கிறது களைக்கொலிகளை எல்லா பயிருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வீடியோ பார்க்குற நீங்கள் விவசாயிகள் புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த மாலிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம் அப்படின்னா, எல்லா ஸ்டேஜிலுமே கொடுக்கலாம் அப்படின்னாங்க. நீங்கள் பயிரை மறந்துடுங்க, கரும்பு 5 மாதமாக இருக்குது, 4 மாதமாக இருக்குது, 7 மாதமாக இருக்குது, இல்லை வந்து 2.5 மாதம், 3 மாதம், 24 பயிர் அப்படின்னா மினிமம் 20 டேஸ்க்கு மேலே மேக்ஸிமம் 7 to 8 மாதம் உங்களால் உள்ளே பூந்து அடிக்க முடிஞ்சால் ஹையஸ்ட் ஸ்டேஜ் வரைக்குமே உபயோகப்படுத்தலாம், பயிருக்கு எந்த வகையிலுமே பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் விவசாயிகளுக்கு இந்த நிறுவனம் சொல்லக்கூடிய ஒரு மருந்து. 1200 gram அப்படிங்கிறது ஹையஸ்ட் ரெக்கமெண்டேஷன், அதுக்கு மேலே போக வேணாம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. நாங்களுமே அதான் சொல்கிறோம், பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்டவாறு பரிந்துரைக்கப்பட்ட விதத்தில் உபயோகப்படுத்தாதான் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது யூடியூப் விவசாயி விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாயிண்ட். கரும்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா களை கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஆரம்பத்தில் அட்டசின் 240 அடிச்சு விடுவாங்க, ப்ளஸ் வந்து மெட்ரி ப்ளஸ் 240 இருப்பாங்க, மெட்ரி ப்ளஸ் அட்டசின் போவாங்க. நிறைய இடங்களில் போசம்பக ஹெர்பிசைட்னு சொல்லக்கூடிய இந்த களைக்கொலிகளை பின்ன வளர்ந்ததுக்கப்புறம் மேலக்கக்கூடிய, அதாவது 5 அடி 4 அடி 3 அடி பயிர் வளர்ந்ததுக்கப்புறமா களை ரொம்ப முழங்கால அளவுக்கு இடுப்பு அளவுக்கு இருக்க களைகளை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. இந்த மருந்தை ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கன்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்க, கரைச்சி உரத்து கூட உரத்து சரைச்சு போடலாமா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நிறைய விவசாயிகள் இருக்குது தான் செய்யுது. நீங்கள் அப்படி போகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் 1.5 மடங்கு டோஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பெஸ்ட்டு. கம்பெனி அந்த மாதிரி பரிந்துரை பண்ணலாம், ஆனால் நிறைய இடங்கள்லாம் இந்த மாதிரி கரும்புக்கு மாதிரி பேரில் உள்ளே போக முடியாது, உரம் போடும்போது உரத்தோடு சேர்த்து இந்த களைக்கொல்லி மிக்ஸ் பண்ணி இறக்கலாமா. நான் சொன்ன முதல்ல தண்ணி ஈரமாக இருக்கணும், கூட நீங்கள் 1 இல்லை 1.2 kg சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 kg வரைக்கும் மிக்ஸ் பண்ணி பயிரில் போட்டுவிட்டிங்க அப்படின்னா இருக்கும். கொஞ்சம் டோஸ் கூடுதலாக போனாலும் ஃபைட்டோடாக்சிடி பயிர் பழுக்கிற பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் ஃபைட்டோடாக்சிடி வந்து ஒரு டானிக் கொடுத்தா உரம் கொடுத்தா தேர்த்துக்கலாங்கிறத நீங்கள் விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். இது இடுப்பளவு புல் இருந்தாலும் சரி, முழங்கால் அளவு புல் இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஜில் வேணுமா கொடுக்கலாம். இல்லை நான் ஒரு தடவை அடிச்சிட்டேன் செத்து போச்சு இருக்க புல்லாம், திருப்பி வருது புல் அடிக்கலாமா, கண்டிப்பாக அடிக்கலாம்.
எத்தனை தடவை வேணுமோ உபயோகப்படுத்தலாம். பெஸ்ட்டு அதாவது ரெசிடியூல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இந்த மருந்துகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு மேலே ஸ்ப்ரே கொடுக்கறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. ஒரு ஏக்கராக்கு 1.2 கிலோ அப்படிங்க ஒரு 1.2 கிலோவோட காஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயிலிருந்து 2750 ரூபா அப்படிங்கிறது டிபெண்டிங் அப்பான் ஏரியா பொறுத்து, அதாவது வால்யூம் பண்ணுற டீலர் பொறுத்து ரேட்டுங்கிறது முன்னப்பின அமையும். என்ன ப்ரோ 2500 ரூபாய்க்கும் 2750 ரூபாய்க்கும் 200 வித்தியாசம் இருக்குது இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னா, ஒன்றும் இல்லை பொருளை மொத்தமாக ஒரு 1000 கிலோ 2000 கிலோ எடுக்கும்போது பணம் கட்டி எடுத்தாங்கன்னா ஒரு ரேட்டு கிடைக்கும், ஒரு 20 நாள் கிரெடிட்டில் எடுத்தாங்கன்னா ஒரு ரேட்டு கிடைக்கும். இதுதான் வந்து ரேட்டு வித்தியாசப்படுறதுக்கான மாறுதல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒரு கடையில் ரேட்டு அதிகமாகவும் ஒரு கடையில் ரேட்டு கம்மியாகவும் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு, ஏன்னா அப்போ கூடுதலாக அவர் விற்கிறார் அப்படின்னு இடத்துல அவருக்கு என்ன ரேட்டுக்கு அவர் எடுத்துக்காரோ எந்த டெம்ஸ்க்கு அவர் எடுத்துக்காரோ அதை பொறுத்து அவரால் விற்பனை கொடுக்க முடியும். இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னா நான் 30 நாள் கிரெடிட்டில் ஒரு கம்பெனி எடுத்துருக்கேன்னா 30 நாள் கிரெடிட்டில் வரும்போது எனக்கு 100 ரூபா பொருள் மற்ற கடையில் 100 ரூபாய்க்கு கேஷ் கட்டி எடுத்தாங்கன்னா எனக்கு 100 ரூபாய்க்கு வரும், நான் 140 ரூபாய்க்கு கொடுப்பேன், அவர் 100 ரூபாய் எடுத்து 120 ரூபாய்க்கு கொடுப்பார். இதுதான் ஒரு கடைக்கு மற்ற கடைக்கு வேணால் விலைகள் வித்தியாசப்படுறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த மாலிக்கு அப்படிங்கிறது இது வரைக்கும் மார்க்கெட்டில் இல்லாத 3 காம்பினேஷன் இருக்கிறதுனால எக்ஸலண்டாக ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்கு. நிறைய இடங்களில் சுகர்கானில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாலிக்குள்ளே வந்து நீங்கள் உபயோகப்படுத்தும் மூலமாக வந்து, ஏன்னா காம்பினேஷன்லேயே 3 விஷயங்கள் இருக்குது. என்றைக்குமே வந்து நம்ம என்றைக்குமே கெமிஸ்ட்ரியை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவோம். இந்த இது இருக்குது அதனால் இது இந்த வேலை பார்க்கும், இந்த மாலிக்குள்ளுக்கு நல்லது வேலை பார்க்கும். இங்கே 3 காம்பினேஷன் சேர்ந்துருக்குதுங்கிறது ரொம்ப எக்ஸலண்டான ஒரு இது. டைகாட் பிள்ளை அதாவது 22 தாவர புள்ளிகளை கேட்கறதுக்கு மெட்ரிகுலேஷன் பார்த்துக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மோனோகாட் பிள்ளை சேர்க்கறதுக்கு 240 கூட கூட இன்னொரு மாலிகளும் ரெண்டுமே சேர்ந்து 1 வித்திரை தாவர கலைகளை ரொம்ப அருமையாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத விவசாயிகளை தெரியப்படுத்திக்கிட்டு, நிறைய இடங்களில் ஃபீல்டில் இன்னமுமே இந்த மாலிகள் பழனி மாதிரி ஏரியாவில் ஒட்டுநிற மாதிரி இடங்களில் நிறைய இடங்களில் விவசாயிகள் உபயோகப்படுத்தா இருக்காங்க. விழுப்புரம் கடலூர் ப்ளஸ் பாண்டி கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த மாலிகள் ஸ்டில் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய மாலிகள் அப்படிங்கிறத விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்னொன்று விவசாயிகள் நீங்கள் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி கரும்புக்கான கலைக்கொலிதாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய வீடியோ ரிவ்யூ போடும்போது கீழே கேட்டிருந்ததுனால இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது பொருளை பற்றி உங்களுக்கு கலைக்கொலியை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பூச்சிக்கொல்லியை பற்றியோ ஏதாவது புது ப்ராடக்ட்டை பற்றினா ரிவ்யூ தேவைப்படுதுன்னா என்ன மாலிக்கள் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அது கூட என்னெல்லாம் தேவைப்படுது இல்லை அந்த மாதிரிலாம் என்னென்ன மாலிக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி வீடியோ உங்களுக்கு நான் போட காத்திருக்கேன். இந்த மாதிரி தொடர்ந்து விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.பச்சத்துண்டு நம்ம தோளில் போகிறோம் இல்லையா பச்சத்துண்டு.இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே போய் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் A to Z விவசாயிக்கு தேவையான எல்லா தகவலுமே கொடுத்துருக்கோம். அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ் ஆரம்பித்து கிளைமேட்டிலிருந்து என்றைக்கு மழை பெய்யும் என்றைக்கு வெயில் அடிக்கும் எந்த மாதிரி சூழ்நிலைகள் ஃபாலோ பண்ணணும் அன்னன்னைக்கு டே பை டே நோட்டிஃபிகேஷன் மூலமாக விவசாயிகளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்கிறோம். வாட்ஸ்அப் குழுவில் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் விவசாயிகள் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒன்றிணைச்சு 8000க்கு மேற்பட்ட விவசாயிகளை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டக்கூடிய விவசாயிகளும் எங்கள் குரூப்பில் பயணிச்சுட்டு இருக்காங்க. எங்களோட அட்மின்கள் 12 அட்மின்கள் இருக்காங்க, எல்லாருமே அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் பீப்புள், எல்லாருமே விவசாயிகளுக்கு தேவையான ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்களுக்கு கேட்க கேட்க உடனே போட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் காட்டில் விவசாயம் பண்ணுறது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் ஃபோட்டோ போட்டிங்கனாவே போதுமானது, எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வீக்லி ட்ரைனிங் மந்த்லி ட்ரைனிங் வீக்லி லைவ் அப்படிங்கிற பேரில் நிறைய இடங்களில் விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம். தனியார் பயிற்சி பட்டறையாகவே வந்து விவசாயத்துக்கு எங்கிட்டு இருக்குது யூடியூப் சாய். நீங்களும் யூடியூப் விவசாயோட விவசாயியாக மாறணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் விவசாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.